மேல அந்த போல்ட் நேர்ல படி வச்சிருங்க சைடுல பார்த்தா அந்த சைடுல ஒரு லாக் இதை கொடுத்துக்காம பாருங்க இந்த லாக் வந்து இதுல ஒரு ஹோல்ஸ் வரும் மர்க்கார்ல அந்த ஹோல்ஸ்ல பிட் பண்ற மாதிரி பிட் பண்ணிக்கோங்க இதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா இது மேல வரணும் இது உள்ள போயிடணும் உள்ள போயிடு இது பாத்துங்க போல்ட் நேர்ல ஒரு ஸ்டெப் கொடுத்துவாங்க அந்த ஸ்டெப்புக்கு நேர்ல வச்சு பிரஸ் பண்ணீங்கனாவே அது லாக் ஆயிடும் லாக் ஆயிடு இது அந்த ஹோல்ஸ்ல வச்சு இப்படி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு அந்த போல்ட் நேர்ல ஒரு போல்ட் அதே மாதிரி மேல ஒரு போல்ட் ஓகேங்களா போட்டுட்டு கீழே அதே மாதிரி இந்த சைடு சேம் அதே மாதிரி தான் அதேமாரி அந்த சைட்லையும் ஒரு இது வரும் லாக் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போல்டு சென்டர் வந்துடும் சென்டர் வந்தோடனே எல்லா போல்டு ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபிட் பண்ணிச்சு இப்போ வந்து போல்டு மட்டும் தான் போடணும் பார்த்துக்கோங்க அந்த போல்டு வச்சு அப்படியே டைட் பண்ணுற வேண்டி தான் வெரி சிம்பிள் தான் ஒன்றும் ஹெவி ஒர்க்லாம் இல்லை இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் இது வந்து ஹோண்டா டியோ ஹோண்டா டியோனாலே தெரியும் ஹோண்டா டியோன்றதோட பிள்ளைங்க வண்டின்றது தான் அதிகமாக சொல்கிறாங்க பிள்ளைங்கனாலே அது டியோ வண்டி தான் அந்த பிள்ளைங்க வண்டி தான் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது எட்டு வந்து எங்கேயும் இடிச்சிருக்காங்க போல் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக காலி இப்போ ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக மாற்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மர்க்காடு முதல் கொண்டு காலி ஆகிடுச்சு இப்போ மர்க்காடு தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் இதுதான் புது மர்க்காடு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எப்படி சேஞ்ச் பண்ணுறன்றத நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போல்டு டென்னமும் போல்டு வரும் இது நேரில் இந்த போல்டு அவுட்டு போங்க அப்படியே சைடில் இருந்தாலும் சைடில் ஒரு போல்டு வரும் டென்னம் தான் அதே மாதிரி இருந்தாலும் சைடில் ஒரு போல்டு ரெண்டு போல்டையும் அவுத்துக்கோங்க அவுத்துட்டு மறுக்காடு எப்படி ஃபிட் பண்ணுறத இப்போ நான் சொல்கிறேன்